சார் வணக்கம். என்னை பேட்டி காண எவ்வளோ பேர் வந்தாங்க. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்தது இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் ஆனர் ஃபார் மீ. ஏன்னா உங்கள் தந்தையாரால் இந்த ஸ்டுடியோவில் வளர்க்கப்பட்டவன் நான். வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோன்னு தெய்வத்தாயில் ஒரு பாட்டை கேட்டு தான் அப்பிச்சு. அது யார் எழுதினது? அதாவது நம்ம உங்கள் ஃப்ரெண்டு ஆர்எம்இ சாருடைய முதல் படம். அதை விஸ்வநாதங்கிட்ட கேட்டு நம்ம சொன்ன உடனே இந்த அவளுக்கு என்ன அழகிய பாட்டை கொடுக்கலாமே. 1964 டிசம்பரில் தான் உங்கள் ஸ்டுடியோக்குள்ளே நுழைஞ்சேன். இது வரைக்கும் 35-36 ஏகப்பட்ட படம் எழுதிவிட்டேன். அதனால் என்னுடைய குணாதிசயங்கள் நான் நீங்கள் எதிர்பார்த்தபடி வேலை செஞ்சேன்னா எல்லாம் நீங்கள் தான் சொல்லணும். அந்த நான் இன்னும் உலகமே தெரிஞ்ச ஒரு விஷயம், யாராவது கேட்டால் நான் சொல்லுவேன், அவர் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ன்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு? குண்டூசியிலிருந்து ரமணி ஆகட்டும், இதுவாகட்டும், வெள்ளி சாமான் ஆகட்டும், தங்க சாமான் ஆகட்டும், வைர நெக்லஸ் ஆகட்டும், எல்லாம் கொடுக்க தயாராக இருக்க ஒரு ஆள் அப்படின்னா அநேகமாக நீங்கள் ஒரு ஆள் தான். அதுக்கு யூனிக் இல்லை, கண்ணதாசன் சொல்லலாம். கண்ணதாசன் இருக்கலாம் சார், பட் இன்றைய காலம் காலகட்டத்தில் இப்போ இருக்கிறது. அதே மாதிரி கண்ணதாசன் காலத்துலேயும் சரி, பட்டுக்கோட்டை காலத்துலேயும் சரி, இன்றைக்கி புதுசாக எழுதல கார்கி நம்ம வைரமுத்து பையன் வரலும் நீங்கள் அவங்களுக்கும் ஈடு கொடுத்து அந்த 50 வருஷமாக இளமையோடு இருக்கக்கூடிய கவிஞர் அப்படின்னு சொன்னது ஆசீர்வாதம். ஒரு புத்தகத்தில் நீங்கள் உங்கள் புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, மென்மேக்கம் மென்மே கோ அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது, வாளிக்கு பிறந்தோம்னு சொல்லி. கண்டிப்பாக எனக்கு ரொம்ப உங்கள் பாட்டில் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு வந்து இந்த தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலரும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதை வந்து டேப்பு போட்டு இங்கே ஆர்ஆர் தியேட்டரில் ரெக்கார்ட் பண்ண உடனே, ஆமாம் இங்கே தான் எல்லா பாட்டும், அதை ரெக்கார்ட் பண்ணதை டேப்பில் போட்டுட்டு ரூமில் நான் எத்தனை தரம் கேட்டிருப்பேன் எனக்கே தெரியாது, அவ்வளோ தரம் கேட்டிருக்கேன். அது ரீமிக்ஸ் எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை, கரெக்ட். பட் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். வாஸ்தவம் வாஸ்தவம் இல்லை, அந்த காலத்தில் எல்லா பாட்டும் நம்ம மாணிக்கம் சார் ரெக்கார்டிங் தான். அப்போ புது விதமாக அந்த ரம்பம் ஒன்று வச்சு அந்த தண்ணி அளவு அந்த சத்தமெல்லாம் கொடுத்துருப்பார் விஸ்வநாதன். அது யுவர் ஆல்ரெடி மியூசிக் லவர், அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக அதை கேட்டிருக்கிற வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது சார், ஒரு சரியான ஸ்கூல் சார் இது எல்லாருக்கும். இந்த இடத்துல வளர்ந்ததுனால உங்கள் ஃபாதர் வந்து ட்ரூ டு த கோர் பர்ஃபெக்ஷன் வேணும். எதாக இருந்தாலும் பாட்டு எழுதி பாட்டு சொல்லு சரியாக கேட்கல, ரெக்கார்டு வாத்தியங்கள் வார்த்தைகளை தின்னுகிறது அதெல்லாம் ஏற்க மாட்டார் அவர். அதுதான் விஸ்வநாதன் சார் கூட இப்போ சில இதில் கூட சொல்லியிருக்காரு, பாட்டை எழுத போகும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் கொண்டு வந்து ஸ்கிரிப்டை கொடுத்தா அதை தூக்கி போடப்பாது. ஆமாம் ஆமாம், தியேட்டரில் கொண்டு போய் எல்லாருக்குமே கொடுக்க போகிற அவங்க பாடி என் காதில் கேட்கறாரு, பேப்பர் அதுக்கு என் கையிலன்னு ஒரு நாள் ஏவிஎம்லேருந்து எனக்கு ஃபோன் வந்தது, பிரகலாதா படம் நம்ம சிஎஸ் நாராயணமூர்த்தி டைரக்ஷன், பத்த பிரகலாதா பாட்டு எழுதணும்னா வந்தால் அது டப்பிங் சாங்கு, எல் விஜயலட்சுமி டான்ஸ் இரணியனுடைய தர்பாரில் ராரான்னு பாட்டு ஆரம்பிக்கும். லக்ஷ்மி நரசிம்ம நம்ம லக்ஷ்மி நாராயணன் தான் செட்டியார் சார் வந்து உங்களை வச்சு எழுத சொன்னார்ன்னு ரங்கசாமி ரூம் பக்கத்தில் அடைக்கலத்துக்கு ஒரு ரூம் இருந்தது, அங்கே உட்காந்துருந்தேன். இது எனக்கு டப்பிங் வராதியான்னு முதல்ல எழுதிடலாம், என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இரண்டினை புகழ்ந்து அதை பாடுறான், ராரான்னு ராரான்னா வா வா அப்படின்னா அதான் தப்புன்னார். வாபான்னு ஆஃப் லிப்பு இருக்கே, ராராக்கு லிப்பே கிடையாதுன்னார். ஐயோ இது இவ்வளோ பெரிய சமாச்சாரம் எனக்கு வராது, அதனால் பக்குவமாக சொல்லிடியான்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டேன். மறுநாள் நம்ம மணியன் இருந்தார் ப்ரொடக்ஷன், என்எஸ் மணி, ஆ அவர் வந்து உங்களை கூட்டர் சொன்னார்னார், லட்சுமி நாராயணன் இருந்தார். வராதுன்னா அவருக்கு டப்பிங் எப்படி எழுதுறதுன்னு கற்றுக் கொடுப்பா எழுதுவார் அப்படின்னு சொல்லி, நான் இன்றைக்கி 250-300 படம் லேட்டஸ்ட்டாக வந்த சிரஞ்சீவி பையன் ஹீரோவாக நடித்தேன் பாருங்க, மகாதீர், அது வரைக்கும் நான் எழுதினதுக்கு காரணம் உங்கள் அப்பா போட்ட பிச்சை தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, அவருடைய பெரிய ரைட்டர்ஸ் எல்லாம் இருந்த இடம் இங்கே, வராதுன்னு சொன்னால் டிஸ்கரேஜ் பண்ணி விரட்ட மாட்டார், கூடிய வரைக்கும் அதை நைசிட்டிஸ் எல்லாம் சொல்லி கிள்ளி கொடுத்து தயார் பண்ணுன்னு. இப்போ நம்ம எவ்வளோ சகலகலாவலான் பாட்டெல்லாம் எழுதுகிற போது கூட அப்படி நைஸாக அப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாமே என்ன ஜாக்க, அதாவது வேலை வாங்குறதுல ரொம்ப எக்ஸ்பெக்ட் நீங்கள் அண்ட் வெரி குட் பே மாஸ்டர்ஸ், அதெல்லாம் நல்லா தெரியும் எனக்கு. ஒரு 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 தனியார் டிவி நமக்காக பண்ணுற இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்தது வந்து இருக்க, அப்போ நான் இன்னும் உங்கள் அன்பை கெடுத்துக்காமல் இருக்கேன்னு அர்த்தம். என்றைக்கும் ஒரே மாதிரி தான் சார், அதாவது என்னை விட வயசில் பெரியவர் நீங்கள், ஆனால் சினிமாவில் என்னை விட ஜூனியர் நீங்கள். நான் ஏற்கனவே சொல்லி, ஆமாம் நீங்கள் என்ன நேராக எடிட்டிங் ரூமுக்கு வந்தீங்களா? இல்லை இல்லை, ப்ரொடக்ஷனுக்கு தான் ஸ்ட்ரைட்டாகவே ப்ரொடக்ஷன். வாசுமேனான் ஸ்டுடியோ இன்சார்ஜ் அண்ட் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் இருந்தார். ஏப்ரல் 8 அவர் ரிசைன் பண்ணார், 9 அந்த இடம் வேக்கண்ட்டாக இருந்தது. ஸோ ஸ்கூல் ஹாலிடேயில் வந்திருக்கோம், நான் போய் அங்கே உட்காந்தேன், உட்காந்துட்டு ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன்.
அடுத்த நாள் காத்தால போய் எங்கள் அப்பிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போ போய் சொன்னேன், இந்த சீட் காலியாக இருந்தது, நேற்றுலேருந்து நாங்கள் போய் உட்காறேன், நீ அப்படி நீயே போய் உட்காரக்கூடாது, நீ வா எங்கூட உட்காந்து டிஃபன் சாப்பிடணும், மாடியில் தான் டிஃபன் சாப்பிட்றேன், உட்காந்து டிஃபன் சாப்பிட்றேன். எம்எஸ்எக்ஸ் 856 ஒரு பிளாக் அம்பாசிடர், அதில் அவர் எப்பவும் ஃபாதர் ஃப்ரண்ட் சீட்டில் தான் உட்காருவார், பேக் சீட்டில் உட்கார மாட்டார். அம்மா வந்தாலே ஒழிய அவர் ஃப்ரெண்ட் சீட்டில் தான் உட்காருவார். ஸோ அவர் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்தார், என்ன காரில் வான்னு கூட்டிகிட்டு வந்து ரூமில் உட்கார வச்சு ரங்கசாமியை கூப்பிட்டேன். ரங்கசாமிங்கார் வந்தார். வந்த உடனே சரவணன் இனிமேல் ப்ரொடக்ஷன் பார்த்துக்க போகிறேன்றா, நீ கூப்பிட்டு போய் எல்லோரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணும். இப்போ தெய்வப்பிறவி ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, தெய்வப்பிறவி படம், கிருஷ்ணமஞ்சு டைரக்ஷனில் படம் நடந்துருந்தது. சிவாஜி சார் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணார். எனக்கு ஏற்கனவே சிவாஜி சார் எல்லாம் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்திருக்காங்க போயிருக்காங்க. ஸோ அப்போ சிவாஜி சார் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் அங்கே ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ ரெண்டு ப்ரொடக்ஷன் இருந்தது, அது ஒன்றும் மாமியான் மெச்சி மருமகள். ஆமாம் ஆமாம், அந்த படம் ரெண்டு, அது டைரக்டர் யார் சார்? அதுவும் கிருஷ்ணபஞ்சு தான் டைரக்டர். கிருஷ்ணபஞ்சு தானே? அது கங்கத் கோடை நாளேன்னு ஒரு மராட்டி படம். அந்த படம் அங்கே இருப்பதா இங்கே இருப்பதா, பாட்டெல்லாம் நல்லாயிருக்கும், கிளாசிக்கல் ஸ்டைல். ஆனால் அந்த படத்துக்கு கிளாசிக்கல் ஸ்டைல் காமெடி படத்துக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. அது வாலி சார் மாதிரி மசாலா பாட்டு எழுதியிருக்கணும். அந்த பாட்டு வந்து அந்த படத்துக்கு அந்த காலகட்டத்தில் படம் நல்லா போச்சுன்னு இல்லை, சரியாக போகல. அது அப்படியா? அதுதான் 1959 January 23rd அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் டைட்டில் ஃபஸ்ட்டு என் பேர் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் எம் சரவணன் போட்டு வந்த படம். அதுதான் படம் ஓடலை, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். அதுக்கப்புறம் 31 வருஷம் கழித்து அதையே திருப்பி பாட்டி சொல் தட்டாதேன்னு சொல்லி அத்தையை பாட்டியாக்கி மனோரமா ஆச்சியை போட்டு ஹிட் ஆகி போச்சு, சரியா ஹிட், செல்லூர் ஜிபிளி போச்சு. அந்த மனோரமா நல்ல காமெடி, ரொம்ப நல்ல பாண்டியராஜன். அது அத்தையும் இதுன்னும் போது அது எடுபடலை. அத்தையை பாட்டி ஆக்கணும்னு எனக்கு என்ன, எங்கள் பாட்டிம்மா என் கூட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, அம்மாவனுடைய அம்மா என் கூட தான் இருந்தாங்க, கடைசி மூச்சு வரல அவங்க என் கூட தான் இருந்தாங்க. எங்கள் மாமா வீட்லேயும் எங்கள் அம்மா வீட்லேயும் போய் இருக்க மாட்டேன்ட்டாங்க, என் கூட தான் இருந்தாங்க. ஸோ அந்த பாட்டிக்கும் பேரண்ட்டுக்கும் எப்போ ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். அதனால் எனக்கு என்ன தோணுச்சு, இது பாட்டி ஆக்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பாட்டி சொல் தட்டாதேன்னு சொல்லிட்டு. ஏன்னா யார் ரீரைட் பண்ணதெல்லாம்? அது வந்து கோபு, கோபு சித்ராலய கோபு. அதில் வந்து இந்த ஃபைட் எல்லாம் பண்ணுறது எல்லாம் பண்ணணும், ஆட்சியை பண்ண சொல்லி சொன்னோம். முதல் எல்லோரும் அப்ஜெக்ட் பண்ணாங்க. ஆச்சியே என்கிட்ட வந்து கேட்டாங்க, நான் பண்ணால் நல்லாயிருக்குமா தான் அப்பிச்சின்னாங்க. நல்லாயிருக்கும் ஆச்சி, நீங்கள் பண்ண முடியுமில்ல உங்களால், நான் பண்ணுவேன் பட் நல்லாயிருக்கும், பண்ணுங்கள் நீங்கள் அப்படின்னு. அது இந்த சூப்பர் கார் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. சூப்பர் கார்னு அந்த ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கு மாதிரி காரெல்லாம் பண்ணி இதெல்லாம் டூர்லாம் விட்டோம், ரொம்ப நல்லா போச்சு. அந்த ராஜேஸ்வரி கல்யாணம் மண்டபத்தில் தான் கலைஞர் தலைமையில் அது செல்லூர் ஜிபிளி ஃபங்க்ஷன் கூட பண்ணோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது பெரிய ஹிட். பாண்டியராஜனுக்கு பாட்டுகளில் ஈடுபடுறது, ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து மியூசிக் டைரக்டரும் பாட்டு எழுதுறவனும் எழுதுறது, அதெல்லாம் தான் சரியான வழி. அது அந்த திருப்தி இப்போ இருக்கிறது இல்லை சார், கம்போசிங்கில் ஏத்தாப்பில் உட்காந்து பேசிக்கிட்டு. ஆமாம் சார், அந்த திருப்தி வரலன்னா அதுக்கெல்லாம் உங்கள் மாதிரி ஸ்டூடியோ ஓனர்ஸ் அதெல்லாம் அலோவ் பண்ணிட்டீங்க. காலங்கள் மாறிப்போச்சு சார். அப்போ நானும் காலம் மாறி இருக்கேன். எல்லாம் அவங்கவுங்க வீட்டிலே ஒரு கார் ஷீட்லேயோ அல்லது ஒரு இதுலேயோ ரெக்கார்டிங் தியேட்டர் வச்சுக்கிறாங்க, ரெக்கார்ட் பண்ணி டிஸ்கை கையில் கொடுத்துட்றாங்க. அப்படியெல்லாம் பண்ணுறாங்க. இந்த டியூன் பெட்டரா அந்த டியூன் பெட்டரான்னு கேட்குறாங்க. சில மியூசிக் டைரக்டர் சில பேர் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க, அதை வாங்கிக்க வேண்டியதாக இருக்குது. கால மாற்றத்துக்கு தவிர போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த மேனுவலாக அந்த ஏசி கூட இல்லாமல் அந்த ஆர்ஆர் தியேட்டரில் பண்ண பாட்டுகள் தான் இரவாத பாடல்கள். உங்களுக்கு முத முத எம்ஜிஆருக்கு எழுதின பாட்டு எது சார் நீங்கள்? எம்ஜிஆர் ஓரளவு என் ட்ராமாவுக்கு திருச்சி சவுந்தரான மந்திரியாக இருந்தானே, அவன் என்னுடைய ஸ்ரீரங்கத்து சிஷ்டி. அவன் என்னுடைய நாடகத்தை கவிஞனின் காலின்னு மெட்ராஸில் போட்டான். இவன் எம்ஜிஆரை போய் பார்த்துக்கிறது அதுக்கு தலைமை வைக்க கூப்பிட்டுருக்கான். ஐ திங்க் எம்ஜிஆர் மெஜஸ்டிக் ரோடில் மாடப்புரா ஷூட்டிங்கில் எல்லாம் இருக்கார். அவருடைய ஒய்ஃப் சதானந்தபதி ரொம்ப சீரியஸ், அந்த அம்மா 5 வருஷமாக பெட்ரிடன். ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு நாடகத்துக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு தான் வந்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்தவர் 3 நாடகம் இருந்தார். யார் அது டைலாக்லாம் எழுதினது? பாரதிதாசன் கவிதமாக இருக்கார். ஏன்னா அம்பிகாபதி கதை போயிட்டுக்கே இருக்கும். மாதிரி வாலியின் ஒரு சீரத்தில் இருக்காருங்க. எம்ஜிஆரோட ஒரு கோபாலகிருஷ்ணன் ஒரு நாயர் ஒருத்தர் ஒல்லியாக இருப்பார். இந்த அட்ரஸை வாங்கி சென்னை வந்தால் என்னை பார்க்கணும்னு ஒரு கார்டு வந்தது எம்ஜிஆர் பிக்சர்லேருந்து. அப்போ எம்ஜிஆர் இருந்த வாலின்னு ஒரு ஆள் இருக்கான்ற வரைக்கும் தான் தெரியும். இந்த பாட்டு எடுத்துக்கொண்டு போய் எம்ஜிஆர்கிட்ட நம்ம மோகன் காந்திராமன் காமிச்ச உடனே, இந்த வாலின்னு ஒரு ஆள் டயலாக்லாம் எழுதி, நான் கூட அது நாடகம் நடந்தது நாடோடி மன்னன் டயத்தில் 1958. ஆமாம், அவர் தான் நினைக்கிறேன். சரி, எனக்கு அண்ணா பார்த்து பாட்டு ஓகேன்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லைன்ட்டு. ஸோ அந்த பாட்டை எடுத்துக்கிண்டு அண்ணாக்கிட்ட கொண்டு போய் காமிச்சாங்க. 4 நாளில் ஒன்று தகவல் காணும், நமக்கு லைஃபே அதில் தான் இருக்குது. எம்ஜிஆர் படம் ஆய்வு நம்ம வாழ்க்கையை விடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டுருக்கேன். அண்ணா என்ன சொல்லுவாரோன்னு வெதுக்கு வெதுக்குன்னு பாட்டு வந்தது. பழைய பல வரிகளெல்லாம் அண்ணா சுழிச்சிருந்தது. நான் மோகன் காந்திராமன் கிட்டே என்ன இதெல்லாம் வேணான்னு முடிவு பண்ணார்.
இந்த வரியெல்லாம் எடுக்கக்கூடாது பிரமாதமாக இருக்குன்னு சொன்னார். அப்புறம் அண்ணா பாட்டு கேட்க வந்தார். நான் ஊர் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் தையங்கார் எல்லாம் தெரிஞ்சிருந்த உடனே இங்கிலீஷில் தான் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். பாட்டை ரொம்ப ரசித்தார். நான் எதையும் தாங்க எதையான நம்ம கட்சிக்காரர் ஒருத்தர் கோயம்புத்தூரில் டீ கடை வச்சுருக்காரு சண்முக சுந்தரம். அவர் கே ஆர் ராமசாமி எஸ்எஸ்ஆரை போட்டு ஒரு படம் பண்ணுறார், நான் தான் எழுதுகிறேன், அதுலேயும் உங்களுக்கு ஒரு பாட்டு வாங்கி தரேன்னு வாங்கி கொடுத்தாரு. அதுலேருந்து அண்ணா நல்ல பழக்கம். பட் எம்ஜிஆர் இந்த பாட்டை எடுத்து, அதாவது எம்ஜிஆர் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு கொலக்குற்றம் அவர் பேரில் எம்ஆர் ராதா சுமத்திடுறாரு. மனைவி யாரும் சொல்லச்சு அவளை பிரிஞ்சு தலைமறைவாக இருக்கார். ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, ஜீப்பிலேருந்து தப்பிச்சு ஓடி எம்ஜிஆர் நம்ம நிரபராதின்னு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு வெளியே இருக்கார். இரவு நேரத்தில் கிராமத்தில் மனைவியை பார்க்க வர்றாரு. அருவியில் தண்ணி கொட்டுது, அந்த அருவியில் குளிச்சோன்னு நிலா வெளிச்சத்தில் பாடுறாங்க. இது வந்து நியூட்டன் ஸ்டுடியோவில் செட்டு போட்டு இந்த ஒரு பெரிய டேங்க் அருவி கொட்டுறது சரி கின்றாலும் இப்படி எம்ஜிஆர் காலை வச்சார் உடஞ்சி வச்சு கீழ்பாக்க தெருபுற தண்ணி ஓடுது. அதுக்கு முன்னாடி மூணு நாள் இந்த பாட்டு ஃபஸ்ட்டு டே ரெக்கார்டிங். உங்களுக்கு தெரியும் தபேலா பிரசாத்னு விஸ்வநாத பார்ட்டியில் அவன் முரட்டுத்தனமாக வாசித்து எம்ஜிஆர் கோவம் வந்து ரித்தமெல்லாம் சரியில்லை இன்னொரு நாள் ரெக்கார்டிங் வச்சுக்கலான்னு போயிட்டார் பாப்பாண்ணன் மியூசிக்கு. அது என்னோட முதல் நாளே நமக்கு அண்ணாவெல்லாம் பாட்டு ஓகே பண்ணி பாட்டு ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு ரெக்கார்டிங் போட்டாங்க, ரங்கசாமி தான் ரெக்கார்டிங்கு. அன்றைக்கி பார்த்து சுசீலா எனக்கு ஜுரம் அப்படின்னு 11th hour ஃபோன் பண்ணி கேன்சல். நீலகண்டன் அப்செட் ஆகிட்டார். இது ராசி இல்லைப்பா, இந்த பையன் நல்லா எழுதினா கூட மருதகாசியை கூப்பிடுத்தார். மருதகாசி தான் அந்த பையன் என்ன பாட்டு இருக்கான் பார்ப்போம்னு வாங்கி பார்த்துட்டு பிரமாதமாக இருக்க அந்த அவன் வாழ்க்கையை போய் நான் கெடுப்பானே மாட்டேன். அந்த எட்டிக்கெட்டெலாம் அந்த காலத்தை இப்போதான் சார் மருதகாசி போட்ட லைஃப் தான் நமக்கு. உடனே என்ன பண்ணி அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. பழையபடி இங்கே வந்து இது உடையது வாட்டர் டேங்க்கு. ஆ, சென்சாருக்கு போனால் முதல் டைம் சினிமாவில் உதயசூரியன் எதையும் தாங்கும் இதயம் வரியெல்லாம் டூயட்டில் வச்சுருக்கேன். உதயசூரியன் எதிரில் இருக்கையில் உள்ள தாமரை மலராதா, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இருண்ட பொழுதும் புலராதான்னு வரும். அண்ணா ஓகே பண்ண வரி என்னன்னா ரொம்ப ரசித்து பிரமாணம் எழுதியிருக்கான் யான்னு, இந்த அருவியில் குளிக்கிறாங்க இல்லையா சார், அப்போ வந்து இந்த ராஜசுலோசன் அந்த காலத்து தமிழ், தேன் மலராடும் மீன் விளையாடும் அருவியின் அழகை காணீரோ அப்படின்னு சொல்லுவார். டியூனில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு எம்ஜிஆர் பதில் சொல்லுவார், அது நான் வரவில்லை என்பதனால் உன் மீன்விடி சிந்திய கண்ணீரோ. இதைத்தான் அண்ணா சுவிச்சு ரொம்ப பிரமாணம்னார். இங்கே நடனா செட்டு உடஞ்சி போச்சு. இப்படி பல ஆப்ஸ்டக்கல்ஸுக்கு நடுவில் சென்சாரில் தாளித்தான் அது அந்த வரியெல்லாம் கூடாதுன்னு. அதெல்லாம் மீண்டு வந்து நான் பிளாசா டைஸில் அந்த படம் பார்த்தேன். கடைசியில் என் பேர் வாலின்னு இருக்கும், ஒரே ஆனந்தம். அதுதான் முதல் எம்ஜிஆர் படம். அப்புறம் கான்டாக்ட் இல்லை விஸ்வநாதன். அப்புறம் ரெண்டாவது படம் வந்து இதுதான் படவொட்டி தான். படவொட்டி நான் எழுதுறேன் எம்ஜிஆருக்கு தெரியவே தெரியாது. ரெண்டு பாட்டு ரெக்கார்ட் பண்ண அப்புறம் ஸ்பூல் தானே சார் அந்த காலத்தில், அதை எடுத்துன்னு வந்து எம்ஜிஆருக்கு போட்டு காட்டுறாங்க எங்கள் நெப்டியூன் ஸ்டுடியோவில். ஆரூர் தாஸ் பக்கத்தில் இருக்கார், எம்ஜிஆர் நடிக்கிற படம், ஆரூர் தாஸ் வச்சன் எழுதுகிற படம். இந்த பாட்டை கேளுங்க அப்படின்றாரு. இந்த உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தொட்டால் பூமலருமா, இன்னொன்று எண்ணெய் எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டி, இது ரெண்டு தான் ஃபஸ்ட் ரெக்கார்டாச்சு. இதை கேட்ட உடனே ஆரூர் தாஸ் சொன்னது, உங்களை மேடையில் எவ்வளவு திட்டினாலும் உங்களுக்கும் அவருக்கும் எவ்வளோ விரோதம் இருந்தாலும் பாட்டை நல்லா எழுதியிருக்கார் கண்ணதாசன் சார். கண்ணதாசன் எடுத்து நினச்சி, ஆமாம் கண்ணதாசனுக்கு அவருக்கும் டஃப் ஆரம்பிச்சிருத்தல கட்சியில் அப்போ அப்படின்னு. உடனே ஆரூர் தாஸ் எத்தனை பரஸ்பர விரோதம் இருந்தால் கூட பாட்டை நல்லா எழுதியிருக்காருல்ல, இல்லை இது வாலின்னு புது ஆள், பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் உங்கள் நல்லவனோட எழுதியிருக்காரு அவர் தான் சொன்னதுக்கப்புறம் பிடிச்சிட்டார் எம்ஜிஆர். பிடிச்சா மற்ற பாட்டு கொடுத்ததெல்லாம் கொடுத்தா ரெக்கார்டிங் ஆன பிற்பாடு தான் திருக்கழுக்குன்றம் கூட்டத்தில் அப்போ கட்சி விட்டு விலை இல்லையா அவர், இனிமேல் என் படத்துக்கு வாலி தான் பாட்டு எது வரதான் அனௌன்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அப்புறம் வந்தான் இது இந்த ஓப்பனிங். அது அண்ணா ஓகே பண்ணலைன்னா நம்ம தலையெழுத்த மாதிரி இருக்கும். இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நான் எழுதுறத பற்றி உங்களுக்கு என்ன குறை, உருப்படியாக நல்ல பாட்டெல்லாம் எழுதினானே அப்படியா சார் அது அருகில் அன்பை தந்தாளேன்றது
மாளிகையானதும் அவளாலே பின் மண்மேடானது. ஆமாம் ஆமாம். அந்த பாட்டு வந்து ஆக்சுவலி சுதர்சன் மாஸ்டர் மியூசிக்கு. இவர் வந்து லிரிக் எழுதப்போகும்போது பிரகாஷ் ராவ் தான் அந்த படத்தை அந்த நேரத்தில் அவர் டைரக்டராக இருந்தார். அப்புறம் பீம்சிங் அம்மா அவருக்கு தமிழ் அவ்வளோ தொலைக்கு லாங்குவேஜ் இது இல்லை. அவர்கிட்ட தான் சார் நான் காலம் தானே படவட்டி, அவர் தான் படவட்டிட்டார். அவர் வந்து இவர் எழுத எழுத வேறு ஏதாவது இன்னும் பெட்டர் இன்னும் பெட்டர்ன்னு இருந்தார். அவர் எழுதிக்கிட்டே வந்தார். 58 பல்லவி கிட்டத்தட்ட எழுதினார். அதுலேருந்து ஒரு 8 பல்லவியை எடுத்து அப்படியே சாங் ஆக்கிட்டார். ஓ அப்படியா? அது எல்லாமே பல்லவி தான். அது அவ்வளோ பல்லவியும் சேர்த்து ஒரு பாட்டாக்கியாச்சு. இந்த இந்த வேலை எம்ஜிஆர் செய்வார் சில சமயம். இல்லை எல்லா பல்லவியும் ஒன்றாக்கி ஒரு அது ஒரு தாளத்தில் இருக்கும், அது ஒரு தாளத்தில் இருக்கும், அதுதான் பண்ணி பண்ணுவார். அது ரொம்ப ரேர். அவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்த வந்த ஒரு பராசக்தி மாதிரி ஒரு ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் எப்படி சார் சிவாஜியை வச்சு அடுத்தாப்புல நீங்கள் பெரிய படங்கள் பண்ணலை? அப்படின்னு இல்லை, இமீடியட்டாக சாரணமாக ஒரு ஹீரோ வச்சு ஹிட்டான பண்ணுவாங்கள்ல? அப்படின்னு இல்லை, அவருக்கு நிறையா கமிட்மெண்ட் இருந்து அப்புறம் அந்த நாள் பண்ணோம். ஒரு கேப்புக்கு அப்புறம் அந்த நாள் பண்ண அந்த நாள் அப்புறம் வந்தது. இப்போ பெரிய ஹிட்டாச்சுன்னா உடனே பூஜை போட்டுருவாங்க சாதாரணமாக. அது ஃபாதரை தான் போய் கேட்கணும். இல்லை நம்ம ரெண்டு பேரும் பல விஷயம் பேச போய் பல பழைய விஷயங்கள் பேசி எல்லாத்தையும் வியூவர்ஸுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விருந்து மாதிரி பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். நன்றி.